விதியா செஞ்ச சீரியலை நாளைக்கு என்ன நடக்கு போதும் பார்க்கலாம் வாங்க எப்படி சார் வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி வந்து எப்படி பிடிச்சிருச்சினா லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக உங்கள் ஆதரவு வந்துட்டாங்க கிச்சனில் முடியலன்னு சொல்லிட்டு ஸ்னேகா தந்திரமான முறையில் குடும்பத்தை வச்சு புரிஞ்சாதான் நிம்மதிங்கிற மாதிரி மென்லாலிட்டியில் சண்டை போட்டுட்டுருக்காங்க அந்த இடத்துல ஏம்மா ஸ்னேகா இந்த குடும்பம் ஏற்குமே வந்து ஒன்றுக்கு ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு நினைக்கிறியா சும்மான்னு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சண்டே வந்து பெருசாக பார்க்குறாங்க நம்ம சந்திரமோன் அவருக்கே தெரியாமல் ஆதங்க விட்டு பேசுகிறாங்க என்னம்மா நீங்களும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியலையா சண்டை போட்டு என்ன சாதிக்க போகிற சொத்தையும் கொடுத்தாச்சு இப்போ என்ன கிச்சனில் அவள் பத்து நிமிஷம் கூட சமைச்சா போதாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா அவங்களுக்கு தான் காலையில் வந்து ஆசீர்வாத் வாங்குறீங்க ஏன் பக்கம் வந்து எதுவுமே நியாயம் இருந்தும் கூட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஸ்னேகா வந்து கண்ணாப்னான் வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க அப்போனு பார்த்து உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டாங்க நம்ம சந்திரமோன் சும்மான் இருக்கவே மாட்டியாமா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுங்க இப்பயா தெரியுதா இந்த வீட்டில் நமக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை எதுவுமே கிடையாது நம்மளை அசிங்கப்படுத்ததே வேலையாக போச்சுங்கிற மாதிரி ஆச்சா போச்சான் அந்த ஸ்னேகா வந்து கத்துறாங்க இதை கேட்டோன்னு வந்து வித்யா கடுப்பாயிட்டாங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க வித்யா நீ எதுவும் பேசாத அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு அவங்க கூட பேசணும்னு வச்சுக்கிங்க நமக்கு தான் வந்து அவமரியாதையே ஆகும் நீங்கள் சொல்கிறது கட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வித்யா வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க இதை கேட்டாலும் பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க பார்த்தியாங்க இவன் வந்து நம்ம இங்கே இருக்கிறது அவமானமாக இருக்கான் நம்ம மூஞ்சியில் இவன் பாவம்னு நினைக்கிறான் இந்த கிச்சனும் வேணாம் இந்த வீடும் வேணாம் நம்ம மட்டும் நிம்மதியாக வந்து ஆவிஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாதுங்கிற மாதிரி அதிரடியாக எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்னேகா ஏமா எப்போ பார்த்தாலும் குடும்பத்தை பிரிக்கணும் பிரிக்கணும் நினச்சிக்கிட்டே இருக்கியே உனக்குன்னு மனசாட்சியே இல்லையா உனக்கு தர வேண்டியது எல்லாத்தையும் தந்தாச்சு அதெல்லாம் பார்த்தாதாங்கிற மாதிரி சந்திரன்மோன் வந்து ஸ்னேகா வந்து வெளுத்து வாங்குகிறாங்க இப்போ கூட வந்து நீங்கள் எனக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கீங்களே என்னம்மா எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தான் ஆதரவாக இருப்பீங்கன்னா நாங்கள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் நாங்கள் பிசாம வந்து இங்கேருந்து கிளம்புறத பார்த்தாலும் நீங்கள் சந்தோஷம் தானே படுவீங்க கூட வச்சுக்கிட்டு அவமானப்படுத்துன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒன்று வேத வழியாக கடுப்பாயிட்டாங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பிரச்சனையா பெரிய அளவுக்கு பிரச்சனைக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரமோன் என்ன பண்ணுறாங்களா பிரச்சனையை பெருசாகிட்டு இருக்கீங்க இனிமேட்டு இந்த வீட்டில் நான் சொல்கிறது தான் நடக்கு போகுது ஸ்னேகா சமைச்சதுக்கப்புறம் தான் எல்லாரும் இந்த வீட்டில் சமைக்கணும் விதியா பிரச்சனை எந்த டேரக்ஷனில் வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ அதுக்கு வந்து விலகி போய் நிற்காம அப்படியே மல்லு கட்டிகிட்டு இருக்க ஸ்னேகா சமைச்சா சமைச்சிட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே இந்த வீட்டில் யாரால் பிரச்சனை வருதுன்னு ஒன்றால் புரிஞ்சிக்க முடியாது என்னம்மா ஏன் பின்னாடி தான் பிரச்சனை பண்ணுறான்னு இன்டேரக்டாக குத்தி காத்துறீங்களா அதெல்லாம் இல்லை இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணுறது சாப்பாடு மூலிமா யார் பண்ணுறா ஸ்னேகா பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் தான் முதல்ல வந்து சமைக்கணும்னு ஆசைப்பட்றா சமைச்சிட்டு போட்டோம் அதை வச்சு இந்த வீட்டில் பிரச்சனை தான் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் நான் பதிலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி வேதவலியமாக பேசுகிறாங்க ஒன்னாக அமைதியாகிட்டாங்க மீட்டிங்கெலாம் வந்து ரெடி பண்ண சொன்னேன் பண்ணியாச்சா அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு ஏற்பாடு எல்லாத்தையும் ஸ்னேகா வந்து பண்ணிவிட்டு கம்பெனிக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு பக்கம் இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏன்னாக்குன்னு சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல மனசாக வராங்க காஃபிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸ்னேகா வந்து சமைச்சதுக்கப்புறந்தான் நம்ம கிச்சனுக்கு போனேன் ஆமாம்மா ஸ்நேகா வந்து சமைச்சதுக்கப்புறந்தான் நான் கிச்சனுக்கு போனேன் எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சாச்சுங்கிற மாதிரி அந்த இதில் சொல்கிறாங்க சரி அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும் அதுக்கப்புறம் எது இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர்லாம் வராங்க அந்த இடத்துல விஜய் வந்து கைது பண்ணுறதுக்கு தான் வராங்க அந்த இடத்துல இது நம்ம விஜய்க்கு தெரியாது என்ன இன்ஸ்பெக்டர்லாம் வந்திருக்காங்கம்மா வாசலில் என்னென்னு பாருமா அப்படின்னு சொன்னேன் வேதோலி கேட்குறாங்க எதுக்காக வந்தீங்க விஜய் முதல்ல சாப்பிட்டு முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பாட கையை நம்புறாங்க சார் சாப்பிட்டு வந்துருங்க சார் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களை தான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம் நீங்கள் தப்பு பண்ணதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு தான் சார் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வந்திருக்கோம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க விஜய் அப்படி என்ன தப்பு பண்ணால் தெரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கீங்களா மரியாதையை சொல்கிறேன் இங்கேருந்து கிளம்புங்கிற மாதிரி ஸ்னேகாக வந்து பேசுகிறாங்க ஏன் ஹஸ்பண்டெல்லாம் இங்கேருந்து யாரும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸ்னேகா கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுங்க என்ன பிரச்சனை தெரியாமல் பண்ணாதீங்க கொஸ்டின் பேப்பரை வந்து லீக் பண்ணிட்டாங்க நம்ம விஜய் பணத்துக்காக அதுவும் எப்பேற்பட்ட பணம்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவர் பணம் பேயாச்சுங்கிற மாதிரி கண்ணாப்படாமல் திட்டுறாங்க சஞ்சய் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னங்க நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு வந்து வாயை விட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆமாம் ஏற்கனவே ஒரு கேஸ் வந்து இருந்துச்சு அவர் மேலே நாங்களும் ஐயோப்பா ஆவோம் திருண்டுட்டுங்கிறதுக்காக விட்டுட்டு போகலான்னு பார்த்தோம் ஆனால் இந்த வாட்டி அது மாதிரி சூழ்நிலையே இல்லை நான் வந்து மினிஸ்டருக்கு வந்து கால் பண்ண போகிறேன் வேதவளிய வந்து பேசுகிறாங்க கூட்டிகிட்டு வர சொன்னதே மினிஸ்டர் தான் இந்த விஷயத்தில் வந்து அவங்க இறக்கமே காட்டக்கூடாதுங்கிற மாதிரி அதடியாக முடிவு பண்ணிட்டாங்க அதனால் மன்னிச்சிருங்க மேடம் உங்களை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும் உங்கள் ப்ரொசீஜுக்கு அழுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரே காந்துக்காக தான் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி வந்து க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இன்னொரு வாட்டி பண்ணுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சஞ்சய் வந்து கேட்குறாங்க சார் நாங்கள் தான் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோன்னு சொன்னல வேதவலி அம்மா வீட்டில் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்னாலையும் நம்ம இல்லை மீடியாக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்தை மீடியாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகுன்னு நல்லாவே தெரியும் அதனால தான் நாங்கள் எதுவுமே சொல்லாமல் இங்கே வந்திருக்கோம் சார் நீங்கள் வேறு பிரச்சனை பண்ணாதீங்க நான் தப்பு பண்ணியிருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அது தனிப்பட்ட முறையில் வேறு பிரச்சனை ஆனால் இந்த வாட்டி இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் படிப்பு வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்கள் ஒவ்வொரு அரிசிலையும் அந்த படிப்பு மட்டும்தான் எங்களுக்கு சோறு போடுதுங்கிற மாதிரி விஜய் சூப்பராக இந்த இடத்துல இருக்காங்க இருப்பினும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க சார் உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நீங்கள் தப்பு பண்ணீங்களா இல்லையா ஆதாரம் இருக்கா இல்லையா அதெல்லாம் இது வந்தான்னு பார்த்துக்கலாம் எல்லாரும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க சொல்லணில்ல ஏன்னால் எதுவுமே பண்ண முடியாது மரியாதை வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேதவலியம்மா இருக்காங்கங்கிற ஒரே காந்துக்காதான் நாங்கள் அமைதியாக இருக்கோம் இல்லாட்டி நாங்கள் எப்படி பேசுவோம்னு உங்களுக்கே தெரியும் பார்த்துக்கோங்க என்ன இன்ஸ்பெக்டர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க விஜய கூட்டிகிட்டு போகாதீங்க நான் யாரையா பேச சொல்லிட்டா இப்போ தான் மேடம் சொன்னில்ல அப்படின்னு சொல்லும்போது மினிஸ்டர் வந்து கால் பண்ணாங்க அந்த இடத்துல நம்ம போலீஸ் அதிகாரிக்கு அவங்க வந்து பேசுகிறாங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா சார் இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு வேதோலியமாக பேசுகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்களாம் ஃபோன் பண்ணுவேன்னா நானே கூட்டிகிட்டு வந்துடறேன் சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க நிறையா பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வெளில போயிட்டே இருக்குது இப்போ விஜயை கூட்டிகிட்டு பொறுத்தவரை அவர் வழியே இல்லை ஸ்னேகா வந்து குறுக்க நிற்கிறாங்க என் புருஷனை யாராலும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது மேடம் வழி விட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது இல்லாட்டி வச்சுங்களேன் பிரச்சனை மேலே பிரச்சனை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மூலக்காரணம் யார் தெரியுமா உங்கள் வீட்டில் இருந்தால் புகார் கொடுத்துருக்காங்க தான் புகார் கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னா ஸ்னேகா வந்து வானத்துக்கு மிக் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா இவ பண்ண தப்பான வேலையினால்தான் ஏன் புருஷனுக்கு மிகப்பெரிய வந்து சோகத்தை வந்து ஏற்படுத்திட்டா நல்லா இருக்கட்டும் உன்னோட நியாய எல்லாம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கண்ணாப்னான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஏன் பின்னாடி தான் பண்ணான்னு நினைக்கிறியா இப்போ அதிகாரிங்களாம் வந்திருக்காங்க இவ இது மாதிரி செய்யக்கூடிய ஆள் தான் மொத்த இன்ஸ்டியூட்டையும் வளர்ச்சி போடணுங்கிறதுக்காக தான் விஜய் வந்து உள்ளே வைக்கலான்னு பிளான் பண்ணுறா அப்பாடி இது இப்போ தெரிஞ்சிருந்துச்சின்னா மொத்த சொத்து நீயே வந்து வாங்கியிருக்கலாமே எதுக்கு என் பிடிச்சது இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் உங்களுக்கு சொத்து வேணுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த அத்தனை சினேகா தேவைலாம் பேசாதீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்குன்னு தெரியும் ஆனால் தான் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியாமல் போச்சு இப்போ கூட பார்த்தியா நான் தான் இந்த பழி பாவம்லாம் சுமக்கணுமா இப்போ கூட வந்து டெக்னிக்கலாக பேசி என் மேலே பழி போடறல வித்யா இதெல்லாம் நீ தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு சந்தேகம் வருது என் மேலே பழி போட்டுறல மாமா நான் அப்படி ஒன்றும் சொல்லலைங்கிற மாதிரி யதார்த்தமாக பேசுகிறாங்க நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி வேதவழி வந்து கண்ணாப்பிடலாம் திட்டுறாங்க தான் இந்த வீட்டில் அப்போ இல்லைன்னு சரி இப்போ சரி பிரச்சனை மேலே பிரச்சனை நீ மட்டும் என் பையனை அன்றைக்கி அடிக்காமல் இருந்திருந்தால் என் குடும்பம் இது மாதிரி பிரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை இவன் தனியாக போனதுனால்தான் இப்போ மேலே இப்போ கார்னர் பண்ணி எல்லோரும் வந்து பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நீயே வந்து ஆதார புரியுமா வந்து போலீஸ்க்கு வந்து கொடுக்குறியா ஒன்றெல்லாம் என்ன சொல்கிறேனே தெரிலன்னு சொல்லி ஆச்சா பச்சான் கத்துறாங்க அந்த இடத்துல வேதவழி இப்போ பண்ணாலும் பண்ணியிருப்பா நாங்கள் விஜயை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக போகிறாங்க இப்போன்னு பார்த்தேன் என் ஃபோன் எங்கேயும் இல்லையே அப்பா ஸ்னேகா எதுக்கு கவலைப்படாத விஜய் நாங்கள் வெளியில் கொண்டு வந்துடுறோம் அதெல்லாம் ஒன்றும் கிளிக்க வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி லாயருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவள் தான் சொல்லுவா நம்ம லாயருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி வேதோனி வந்து அவங்க லாயருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க இருப்பினும் இந்த மாதிரி விஷயத்துலனா ஒரு வாரம் ஆகிடும் மேடம் அதுவே கஷ்டம் தான் இருந்தாலும் பார்ப்போம்னு சொல்லி எனக்கு என்னங்கிற மாதிரி ஃபோனை வந்து வச்சுட்டாங்க வித்யா நீ நல்ல காரியம் பண்ணிட்டேன்னோடனே சுகமாக வந்து வித்யா மட்டும் கொடுக்குறோன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க ஸ்னேகா வந்து பேசுகிறாங்க ஒரு வழக்கறிங்கிட்ட எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல செலவானால ஏன் புருஷன் இன்னும் அரை மணி நேரத்தில் ஜாமீனில் வெளில வரணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல அது மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் சகுந்தலாக தான் இருப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சஞ்சய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னது எல்லாத்துக்கும் நம்ம பொண்டாட்டி மண்டையே உருட்டிகிட்டு இருக்காங்களே அவள் இதெல்லாம் தெரிஞ்சா செஞ்சிருப்பா யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சா விஜய் தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு அவளுக்கு தெரியுமா இதை விஜய் மேலே யாரோ பழி போடுறாங்க இதை வந்து அம்மாவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அம்மா வேறு வித்தியாவை கணவனு திட்டுறாங்களேன்னு சொல்லி மாடிக்கு வந்து வித்தியாசமானதுக்காக போகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து வேற லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்க